சிசில்டா கலைவிலி பிஜிடி இன் காமர்ஸ் சிஹெச்எஸ்எஸ் தரவணி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மூலதன சந்தை, கேபிட்டல் மார்க்கெட். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சந்தை அப்படின்னா என்ன அதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சந்தை அப்படின்னு சொன்னால் அங்கே வாங்குபவர்கள் இருப்பாங்க, விற்பவர்கள் இருப்பாங்க. அவங்க பொருட்களை கொண்டு வந்து அந்த சந்தையில் வைத்து பொருட்களை விற்பனை செய்வார்கள். அந்த சந்தையில் வந்து பொருட்கள் ரொம்ப மலிவாக கிடைக்கும். எப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இடைநிலையர்கள் இருக்க மாட்டாங்க. டைரெக்டாக உற்பத்தி செய்த பொருட்களை, விவசாய விளைபொருட்களெல்லாம் அவங்க கொண்டு வந்து விற்பனைக்கு வைப்பாங்க. அப்போ மக்கள் அந்த இடத்துல கூடி அந்த பொருட்களை வாங்குவாங்க, ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற காரணத்தால் நிறைய பேர் வந்து அதை வாங்குறது சந்தோஷமாக வந்து மகிழ்ச்சியோடு வந்து வாங்கிட்டு போவாங்க. சரியா, சீப்பாக கிடைக்கும், நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் இருக்கும். விவசாய பொருட்கள், அவங்க உற்பத்தி செய்த பொருட்கள், விளைபொருட்களை அப்படியே டைரெக்டாக இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அது மாதிரி விவசாய பொருட்கள் மட்டும் இல்லை, நிறைய மருந்து பொருட்கள், துணிமணிகள், அப்புறமா வந்து கால்நடைகள், ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகள் எல்லாமே கொண்டு வந்து அங்கே விற்பனைக்கு வைக்கப்படுகின்றன. அப்போது சந்தை அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சிச்சு, சந்தைன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அந்த இடத்துல வாங்குபவர்கள் விற்பவர்கள் வந்து அசம்பிள் ஆகி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இது சந்தை. ஆஸ் யூஷுவலாக நம்ம பார்க்கக்கூடியது வில்லேஜஸ்லலாம் நிறைய நடைபெறும், வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் வந்து கூடி அந்த இடத்துல சந்தையில் வந்து பொருட்களை வாங்கி செல்வார்கள். இது சந்தை. இப்போது நம்ம மூலதன சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மூலதன சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல நிதி அதை வாங்குபவர்கள் விற்பவர்கள் இருக்கிறாங்க. நிதி எப்படி வாங்குவாங்க விற்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் மீனிங். இப்போ மூலதன சந்தையினுடைய மீனிங் என்ன? வணிக நிறுவனங்களுக்கு தேவையான இந்த கால மூலதனத்தை கடனாக பெறுதல் மற்றும் அளித்தலுக்கான ஒரு சந்தை. பாருங்கள், வணிக நிறுவனங்களுக்கு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஃபேக்ட்ரிஸ்க்கு தேவையான நீண்டகால மூலதனம், அவங்களுக்கு நீண்டகால முதல் தேவைப்படுகிறது. ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு நீண்டகால முதல் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அந்த மூலதனத்தை கடனாக பெறுவதற்கு மற்றும் பெறுதல் மற்றும் அளித்தலுக்கான ஒரு சந்தை தான் மூலதன சந்தை என்று கருதப்படுகிறது. பாருங்கள், மூலதன சந்தை நிதி உள்ளவர்களையும், அது கடன் வழங்குபவர்கள் நிதி உள்ளவர்கள், நிதி தேவை உள்ளவர்களையும், அவங்க யார் கடன் பெறுபவர்கள், ரெண்டு பேரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பாலமாக இருப்பது அந்த சந்தை, மூலதன சந்தை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மூலதன சந்தை அப்படின்னு சொன்னால் என்னென்னா வணிக நிறுவனங்களுக்கு தேவையான நீண்டகால கடனை பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது இந்த மூலதன சந்தை. இங்கே இந்த சந்தையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிதி அளிப்பவர்கள், நிதி தேவை உள்ளவர்கள், ரெண்டு பேரையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியது இந்த நிதி சந்தை. ஓகே, இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நிதி சந்தையினுடைய வரைவிலக்கணம் அப்படி பார்க்க போகிறோம். அருண் கே தத்தா அவர்களின் கூற்றுப்படி, இப்போ இந்த அறிஞர் என்ன சொல்கிறாரு கேட்கலாமா? அவருடைய கூற்றுப்படி மூலதன சந்தை என்பது பல்வேறு வகையான மூலதன ஆதாயங்களின் தேவை மற்றும் அளிப்பிற்கு இடையே தோற்றுவிக்கப்பட்ட இணைப்புகளுடன் நிறுவன முதலீடுகள் மற்றும் செயல்பாடுகளின் ஒரு கலவையே என வரையறுக்கப்படுகின்றது. தேவை மற்றும் அளிப்பு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாட்டின் பொருளாதார ஒரு விலைவாசி, விலை என்பது எதை பற்றி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து தான் விலை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், பல்வேறு வகையான மூலதன ஆதாயங்களின் தேவை மற்றும் அளிப்பிற்கு இடையே தோற்றுவிக்கப்பட்ட இணைப்புகளுடன் நிறுவன முதலீடுகள் மற்றும் செயல்பாடுகளின் ஒரு கலவையே என்று வரையறுக்கப்படுகிறது. அருண் கே தத்தா என்பவர் இதற்கு ஒரு அருமையான வரைவிலக்கணம் கொடுத்துள்ளார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூலதன சந்தையின் சிறப்பியல்புகள். இதனுடைய சிறப்பியல்புகளை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பத்திரங்களின் சந்தை, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். பத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸ். இதை தான் நம்ம நீண்டகால கடன் தேவையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆதாரம், மூலதன ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பங்குகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு அம்மாக்க தலையில் கூடையை வச்சு கீரை வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களோட முதலீடு எவ்வளவா இருக்கும்? ஒரு 500 ரூபீஸ் இருக்கும் இல்லையா? இன்னும் பார்க்குறோம் தள்ளுவண்டி வியாபாரி, பொருட்களை வந்து வண்டியில் வச்சு தள்ளி காய்கறிகள் பழங்கள் தள்ளுவண்டி வியாபாரம் செய்துட்டுருக்கிறார், அவருடைய மூலதனம் என்னவாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 இருக்கும் இல்லையா? ரைட். இன்னும் அடுத்தது ஒரு மளிகை வியாபாரி, மளிகை கடை வச்சுருக்கிறார், அவருடைய மூலதனம் எவ்வளவா இருக்கும்? ஒரு 50,000 இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்க்குறோம், அவருடைய மூலதனம் எவ்வளவா இருக்கும்? ஒரு 5 லாக்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய தொழிலுடைய அமைப்பை பொறுத்து அவங்களுடைய மூலதனமும் வித்தியாசப்படுகிறது. இப்போது பேரளவில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கம்பெனி நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான முதல் அதிகமாக இருக்கும்.
சரியா அதனுடைய முதல் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 crores அப்படின்னு வைங்க, அப்படி இருந்ததுன்னா அவ்வளோ அதிகமான முதல் தேவைப்படும் கம்பெனியெல்லாம் நிர்வகிக்க. அப்போ அதனுடைய முதல் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதெல்லாம் ஒவ்வொரு யூனிட்டையும் ஒவ்வொரு பிரிவையும் நம்ம ஷேர்ஸ் பங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பங்கின் விலை 10 ரூபாய் தான். ஏழை எளிய மக்களும் வாங்கும்படியாக அந்த பங்கின் விலை ரொம்ப குறைவான விலை 10 ரூபாய் பங்குகள். அப்போ 10 ரூபாய் பங்குகள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து 50 lakhs ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ பொதுமக்கள் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அங்கே விண்ணப்பம் செய்கிறார்கள். விண்ணப்பம் செய்து அந்த பங்குகளுக்கான தொகையை அவங்க கொடுக்கும்போது பொதுமக்களும் அந்த நிறுவனத்தில் பங்குதாரர் ஆகின்றனர். அப்போ அந்த பங்குதாரர் ஆகும் பொழுது அந்த பங்குகளை வச்சு நிறுவனம் நடைபெறுகிறது. நிறுவனத்தில் வரக்கூடிய லாபத்தில் இந்த பங்குதாரர்களுக்கு ப்ராஃபிட் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். இது பங்குகள். ஸோ நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு மூலதனம் அதிகமாக தேவைப்படுகிறது, ரைட்டா? ரெண்டாவது கடனீட்டு பத்திரம். கடனீட்டு பத்திரம் அப்படின்னு சொன்னால் கடனை ஈட்டும் ஆவணமே கடனீட்டு பத்திரம் என்று கருதப்படுகிறது. இப்போ நிறுவனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமான பங்கு மூலதனம் தேவைப்படுகிறது. அப்போது அந்த ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்க நிறுவனமானது பொதுமக்களிடமிருந்து கடனாக பெற்றுக்கொள்ளலாம், இல்லை வங்கிகள்கிட்ட கடன் உதவி பெறலாம். அந்த கடன் நீண்ட கால கடன். இந்த கடனுக்கு பேர் கடனீட்டு பத்திரங்கள். அப்போது இப்போ இதில் பார்க்குறோம், இது வந்து ஒரு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், பத்திரங்களின் சந்தை. என்னென்ன பத்திரங்கள் அங்கே டீல் பண்ணப்படுகிறது? ஷேர்ஸ், டிபஞ்சர்ஸ், இந்த மாதிரி பத்திரங்கள் அங்கே டீல் பண்ணப்படுகிறது. பாருங்கள், பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் கையாளப்படுகிறது. எங்கே? மூலதன பங்கு சந்தையில். ரெண்டாவது விலை. விலை வந்து எதை பொறுத்து அமைகிறது? விலை எப்போவுமே டிமாண்டையும் சப்ளையும் பொறுத்து தான் விலை, தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து தான் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அடுத்தது பார்க்குறோம் பங்கேற்பாளர்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த மூலதன பங்கு சந்தையில் உள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, தனி நபர்கள். தனி நபரும் பங்குகளை வாங்கலாம், தனி நபரும் தன்னுடைய பணத்தை முதலீடாக நிறுவனத்துக்கு செலுத்தலாம். அப்போ தனி நபர்கள், நிறுவனங்கள், ஒரு நிறுவனமே இன்னொரு நிறுவனத்தின் பங்குதாரர் ஆகலாம், ரைட்டா? அவங்களும் அந்த நிறுவனத்தில் பங்குகள் வாங்கலாம். அரசு, வங்கிகள், இதர நிதி நிறுவனங்கள், பிற நிதி நிறுவனங்கள் கூட இந்த நிறுவனத்தில், எந்த நிறுவனத்திலையும் பங்குகளை வாங்கி பங்குதாரர் ஆக முடியும், ரைட்டா? ஸோ அதனால் மூலதன பங்கு சந்தையில் அவங்களும் முக்கியமான பங்கு வகிக்கின்றார்கள். நெக்ஸ்ட் இட அமைவு, லொக்கேஷன். இட அமைவு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீண்டகால கடன் உதவியை செய்து கொடுப்பதற்கு ஒரு இடம் தேவை. அந்த இடத்துக்கு பேர் பங்கு மாற்றகம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? பங்கு மாற்றகம், ரைட்டா? இப்போ நமக்கு சென்னையில் எங்கே பங்கு மாற்றகம் இருக்குது? பாரிஸில் இருக்கிறது பங்கு மாற்றகம், ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து நிதி சார்ந்த சொத்துக்களின் சந்தை. பாருங்க, நீண்டகால நிதி சார்ந்த சொத்துக்களுக்கான ஒரு மேடை, அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதை தான் நம்ம வந்து பங்கு சந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பங்கு சந்தையின் சிறப்பியல்புகள் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது இது ஒரு பத்திரங்களின் சந்தை. இங்கே எதெல்லாம் டீல் பண்ணப்படுகிறது? ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸ், இதெல்லாமே டீல் பண்ணப்படுகிறது. தேவை மற்றும் அளிப்பை பொறுத்தது எது? விலை என்பது விலை நிர்ணயம். தேவை மற்றும் அளிப்பு, டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்தது தான் விலை நிர்ணயம். நெக்ஸ்ட் பங்கேற்பாளர்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். தனிநபர், நிறுவனம், அரசு வங்கிகள், இதர பிற நிதி நிறுவனங்கள், இவங்கெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இடம் அமைப்பு. இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வேணும், அந்த பிளேஸுக்கு பேர் தான் பங்கு மாற்றகம், ரைட்டா? நெக்ஸ்ட் நிதி சார்ந்த சொத்துக்களின் சந்தை. இது ஒரு நீண்டகால நிதி சார்ந்த சொத்துக்களுக்கான ஒரு மேடையை, ஒரு பிளேஸை உருவாக்கி தருகிறது, ரைட்? நெக்ஸ்ட் பார்க்குறோம் மூலதன சந்தையினுடைய வகைகள், இதனுடைய டைப்ஸ் நம்ம பார்த்தோன்னா, முதல் நிலை சந்தை, ரெண்டாம் நிலை சந்தை என்று ரெண்டு ப்ராட் கேட்டகரிஸாக நம்ம இதை பிரிக்க முடியும். இப்போ முதல் நிலை சந்தையில் என்னெல்லாம் வருது பாருங்கள். முதல் நிலை சந்தை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புதுசாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு, புதுசாக இப்போ தான் புதிய நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு பங்குகளை பொதுமக்களுக்கு வெளியிடுறாங்க. வெளியிட்டு பங்கு முதல் கலெக்ட் பண்ணி பிஸ்னஸை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பேர் தான் முதல் நிலை சந்தை, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அது என்னென்ன வழிகளில் அவங்க வந்து பங்கு மூலதனத்தை கலெக்ட் பண்ணுகிறார்கள் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பொது வெளியீடு, பப்ளிக் இஷ்யூ. அதாவது புதிதாக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனமானது, அதுக்கு மூலதனம் தேவையில்லையா? இந்த மூலதனம் நீண்டகால மூலதனம், அதிகமான மூலதனம் தேவை. அப்போது இது என்ன பண்ணுதுன்னா, பொது மக்களுக்கு பங்குகளை வெளியிடுது. எப்படி பங்குகளை வெளியிடுது அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு ப்ராஸ்பெக்டஸ், அதாவது தகவல் அறிக்கை வெளியிடணும். இவ்வளோ பங்குகளை நாங்கள் வெளியிட போகிறோம், இந்த நிறுவனத்தில் நிறுவனம் ஆரம்பிக்க போகிறோம், இந்த நிறுவனத்தில் என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம், என்னென்ன தொழில் நாங்கள் செய்ய போகிறோம், என்னென்ன வகையில் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்ல டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பொதுமக்களுக்கு அதை தெரிவிக்கும் போது பொதுமக்கள் யார் யாரெல்லாம் இந்த நிறுவனத்தில் நாமளும் பங்குதாரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை வரும், ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த பொதுமக்கள் தனக்கு எவ்வளவு ஃபினான்ஷியல், தன்னுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு தகுந்தவாறு அவங்க பங்குகளை அந்த இடத்துல முதலீடு செய்வார்கள். அப்போ இது இப்போ தகவல் அறிக்கையை வச்சு, தகவல் அறிக்கைனா அது ஒரு விளம்பரம் மாதிரி, இந்த இடத்துல நிறுவனம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்
அப்படின்னு சொல்லி எவ்வளோ பங்கு முதலோடு நாங்கள் ஆரம்பிக்கலான்னு பிளான் வச்சுருக்குறோம், என்ன பிஸ்னஸ் நாங்கள் பண்ண போகிறோம், இப்படி அதில் பற்றிய டீட்டெயில்டு தகவலை பொதுமக்களுக்கு தெரிவித்து பொதுமக்களிடமிருந்து பங்குகளை வாங்குவது, அதுக்கு பேர் தான் ப்ராஸ்பெக்டஸ். அல்லது அது ஒரு சார்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான், ரைட்டா? அந்த ப்ராஸ்பெக்டஸை வெளியிடும் போது பொதுமக்கள் அதை பார்த்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு தகுந்தவாறு பங்குகளை அவங்க முதலீடு செய்வார்கள். இது பொது வெளியீடு, யார் வேணால் பங்குகளை வாங்கலாம், பொதுமக்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதுதான் பொது வெளியீடு. இந்த பொது வெளியீடு மூலமாக பப்ளிக் இஷ்யூ மூலமாக பங்குகளை கலெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது பார்க்குறோம் உரிமை வெளியீடு, ரைட் இஷ்யூ. உரிமை வெளியீடுன்னு சொன்னால் ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்க நிறுவனம் தான் இதை செய்ய முடியும். ஏற்கனவே ரன் பண்ணிகிட்டு இருக்கிற நிறுவனமானது தன்னுடைய பங்குகளை தன்னுடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமே, தன்னுடைய ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு மட்டுமே அவங்க வந்து வெளியிடுறாங்க, அதுதான் உரிமை வெளியீடு. பங்குகளை ஃபர்தராக கம்பெனியை ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்க கம்பெனியை ஃபர்தராக டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு இன்னும் ஃபர்தர் மோர் கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பங்குதாரர்கள்ட்டையே இந்த மாதிரி விஷயத்தை அவங்க வந்து சொல்லி அவங்க வந்து கலெக்ட் பண்ணக்கூடியது, அது உரிமை வெளியீடு, ரைட் இஷ்யூ, ரைட். அடுத்தது பார்க்குறோம் தனியார் வெளியீடு, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். சில நேரங்களில் தனியார், அது தனி நபராக இருக்கலாம் அல்லது குழுக்களாக இருக்கலாம், சில முதலீட்டாளர்கள் அவங்கள்ட்ட வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணி அந்த முதலீட்டாளர்கள் தானே முன் வந்து வாங்குவதற்கு, பங்குகளை வாங்குவதற்கு வருகிறாங்க. இதுதான் வந்து முதல் நிலை சந்தையினுடைய செயல்பாடுகள். அப்போ முதல் நிலை சந்தை நம்ம பார்த்தோம், ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஃபஸ்ட் டைம் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனியானது புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்னென்ன வழியில் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, பொது வெளியீடு பண்ணுறாங்க, அதாவது பப்ளிக்கு, பொது மக்களுக்கு நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற விவரத்தையும், எவ்வளவு ஷேர் கேபிட்டலோடு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, என்ன தொழில் செய்ய போகிறோம், அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் பற்றி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்டருந்து பங்குகளை பெறுகிறார்கள். இது பொது வெளியீடு. ரெண்டாவது உரிமை வெளியீடு நம்ம பார்த்தோம், அங்கேயே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்டையே பங்குகளை வந்து வாங்க அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து வாங்க வைக்கிறார்கள், பங்குகள் கலெக்ட் பண்ணப்படுகிறது. இது வந்து உரிமை வெளியீடு, ரைட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அடுத்தது பார்க்குறோம் தனியார் வெளியீடு, சில தனி நபர்கள், தனி முதலீட்டாளர்கள் அல்லது குழுக்களாகவோ அந்த முதலீடு செய்து பங்குகளை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த வழி தான் முதல் நிலை சந்தை, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இந்த மூன்று வழிகளில் கம்பெனி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பண்ணுகிறது. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், இது ரெண்டாம் நிலை சந்தை. ரெண்டாம் நிலை சந்தையில் ஷேர்ஸை ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. எப்படின்னு சொன்னால் முதல் நிலை சந்தையில் வெளியிடப்பட்ட பங்குகளை விற்கிறார்கள், மறுவிற்பனை செய்கிறார்கள், இதுதான் வந்து ரெண்டாம் நிலை சந்தை என்று கருதப்படுகிறது. இப்போ சரி, செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம், இது பிரைமரி மார்க்கெட், இது செகண்டரி மார்க்கெட். ஓகே, இப்போ வந்து மூலதன சந்தையின் வகைகள் ரெண்டு, பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் நாம் பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூலதன சந்தையில் பணிகள் மற்றும் முக்கியத்துவம். மூலதன சந்தையின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம், இதோட பணிகளின் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சேமிப்பு மற்றும் மூலதன உருவாக்கம். பாருங்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்து சேமிப்பை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்கிறது. பாருங்கள், மக்கள் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, அதாவது ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது சேமிப்பு உருவாகிறது, மக்களுக்கு சேமிப்பு உருவாகிறது. இன்னொன்று, அந்த சேமிக்கும் பழக்கம் இருக்கிறதுனால பங்குகளை அவங்க வாங்குறதுனால நிறுவனத்தின் பங்குதாரர் ஆயிடுறாங்க. நிறுவனத்தில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு ஷேர் இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்போ இவங்க பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சேமிப்பு கிடைக்குது, அந்த சேமிப்பின் மூலமாக வட்டி கிடைக்கிறது. அப்போ டபுள் ஃபோல்டு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், இப்போ நிலையான நியாயமான வருவாய் மற்றும் நேர்மைத்தன்மை, நியாயமான வருவாய். ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு அது ஒரு சேமிப்பாக செயல்படுகிறது. பட் அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வச்சு அங்கே கம்பெனி ரன் பண்ணி வரக்கூடிய லாபத்தில் வீட்டுக்கு ஒரு போர்ஷன் அவங்களுக்கு வந்து சேர்கிறது. அப்போ அதில் வட்டி, அது ப்ராஃபிட், தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட் ஆர் டிவிடெண்ட், வீட்டுக்கு வந்து கிடைக்கிறது இவங்களுக்கு. ஸோ ரெண்டு வகையான நன்மை அதில் இருக்கிறது. இன்னொன்று நீர்மைத்தன்மை. நீர்மைத்தன்மைனா என்னென்னா லிக்விடிட்டி அப்படின்னு பார்க்குறோம், அதாவது ஈஸியாக குயிக்காக பங்குகளை விற்பனை செய்து கொள்ளலாம். அதாவது திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பண தேவை, வீடு கட்டணும், இல்லை பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும், இல்லை உயர்கல்விக்காக பணம் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈஸியாக அந்த பொருளுக்கு, அந்த ஷேரை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்து இம்மிடியேட்டாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதுதான் நீர்மைத்தன்மை. அப்போ இந்த பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலமாக சேமிப்பு உருவாகிறது, அதற்கு தகுந்த வருமானம் கிடைக்கிறது, லாபத்தில் பங்கு வந்து சேர்கிறது. அட் த சேம் டைம் நமக்கு இப்போ இம்மிடியேட்டாக ஒரு தேவை அப்படின்னு சொன்னால், வீடு கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கிற தேவைகள், திருமண தேவைகள், பட் தேவைகள் இருக்கும் பொழுது உடனே இந்த பங்கை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இன்னொருத்தருக்கு விற்று பணத்தை பெற்றுக்கொள்ள இம்மிடியேட்டாக வந்து கொடுக்க முடியும்.
முடியும். ஸோ அது நேர்மைத்தன்மை. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது நிலையான மூலதனம். பாருங்கள், நிலையான மூலதனம் திரட்ட உதவுகிறது அப்படின்னு சொன்ன நிலையான மூலதனம் வந்து பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணி வச்சா அது நிலையானது, அது லாங் டேர்ம். சரியா, கம்பெனியில் உறுப்பினர்கள் வரலாம் போகலாம், அவர் இறக்கலாம், அவர் வந்து தொடர்ச்சியாக கண்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை இன்னொருத்தருக்கு வித்துட்டு போகலாம். எந்த ஒரு சூழ்நிலையும் நிறுவனத்தை பாதிக்காது. நிறுவனம் வந்து நிலைபேற்று தொடர்ச்சி உடையது, அது நீண்ட காலத்துக்கு நடைபெறக்கூடியது நிறுவனம். ஓகே, நெக்ஸ்ட் தொழில்துறை வளர்ச்சி. பாருங்க, உற்பத்தி வழிகளில் முதலீடு செய்வதற்கு மக்களை ஊக்குவிக்கிறது. ஸோ இந்த பங்குகளை வாங்குறதுனால வருட வருடம் அந்த கம்பெனியின் லாபத்தில் பங்கு அனுப்பி வைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம ஏற்கனவே பணம் அனுப்பி பங்குதாரர் ஆகிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், பிளஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு வருஷம் வருஷம் லாபத்தில் பங்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்கிறதுனால, நிறுவனத்தில் லாபத்தில் ஒரு ஷேர் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவங்க இன்னும் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்க ஒரு வழி வகை செய்கிறது. அப்போ இது ஒரு நன்மையான முதலீடு. இதன் மூலமாக நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி அடைகிறது. என அடுத்தது பார்க்குறோம், உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை. பாருங்கள், அதிக நீர்மைத்தன்மை, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொத்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதை விற்கணும்னு நினச்சா இம்மிடியட்டாக இன்றைக்கி நினச்சி நாளைக்கு விற்கவே முடியாது. அது ஒரு வருஷம் ஆகலாம், ரெண்டு வருஷம் ஆகலாம், பல வருடங்கள் ஆகும் இல்லையா. அதுக்கு வாங்குபவர்கள் ரெடியாக இருக்கணும், விற்பவர்கள் இந்த ரேட்டு ரெண்டு பேரும் ஒத்து வரணும். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒத்து வந்து அதை வந்து அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அப்புறம் நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நினச்ச உடனே இன்றைக்கி நினச்சி நாளைக்கு சொத்துக்களை விற்பனை செய்ய முடியாது. அதுக்கு அதனால தான் அதுக்கு பேர் ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு பேர் இல்லையா. இப்போ பாருங்கள், இதில் இந்த பங்குச்சந்தையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலமாக அது வந்து ஒரு நீர்மைத்தன்மை. திடீர்னு இன்றைக்கி நினச்ச நாளைக்கே நம்ம வந்து பங்குகளை சேல்ஸ் பண்ணிவிட்டு காசை பெற்றுக்கொள்ளலாம், இம்மிடியட்டாக வாங்கிடலாம். அப்போ அது நீர்மைத்தன்மை. அப்போ நம்ம வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதை வச்சு அவங்க கம்பெனியை நிர்வாகம் செய்வதற்கும் நாட்டின் பொருளாதார நிலைமை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கும் இது ஒரு வழிகோல் பண்ணுகிறது. நெக்ஸ்ட் வந்து செயல்திறனுக்கு நம்பகமான வழிகாட்டி. பாருங்கள், நிரும செயல்திறனுக்கு ஒரு நம்பகமான வழிகாட்டியாக இந்த பங்குச்சந்தை இருக்கிறது. அடுத்தது நிதிகளின் உரிய திசையில் ஆற்றுப்படுத்துதல். பாருங்கள், ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் கையில் இருக்கக்கூடிய நிதியை சரியான வழியில் கொண்டு சேர்ப்பதற்கு பொதுமக்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கருத்து கொடுக்கிறது இந்த பங்குச்சந்தை. அப்போ இந்த பங்குச்சந்தை ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. மக்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியா கொடுப்பதிலும் அவங்கள கைட் பண்ணுவதிலும் இந்த பங்குச்சந்தை நல்ல பங்கை வகிக்கிறது. அப்போ மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அது ஒரு நன்மையான காரியமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பல்வேறு சேவைகளை வழங்குதல். என்ன சேவை வழங்குது இந்த பங்குச்சந்தையானது, இந்த மூலதன சந்தையானது என்ன சேவைகளை மக்களுக்கு வழங்குகிறது? அப்போ பொதுமக்கள்கிட்ட சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்குறது, எந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அழகாக அவங்கள கைட் பண்ணி கொண்டு வருகிறது, பல தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு காரணமாக அமைகிறது. இன்னொன்று, தொழிற்சாலைகளுக்கு நல்ல கருத்துக்கள், நல்ல ஒரு நிபுணர்களின் அறிவுரைகளை வழங்குவதற்கும் இந்த மூலதன சந்தை ரெடியாக இருக்கிறது. ஸோ இதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரமே உயர்கிறது அப்படின்னு சொல்லலாம். பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துதல். பாருங்கள், இன்றைக்கு கிராமப்புறங்களில் நம்ம பார்த்தோம்னா சிட்டியில் இருக்கிற அளவுக்கு கிராமங்களில் கம்பெனிஸோ ஃபேக்ட்ரிஸோ இண்டஸ்ட்ரீஸோ இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் வில்லேஜ் வந்து எல்லாமே புறக்கணிச்சு எல்லாருமே எல்லாமே சிட்டியில் தான் வந்து எல்லாமே அமைகிறது. பட் இப்போ இந்த பங்கு சந்தையானது வில்லேஜ் ஏரியாவிலையும் பல தொழிற்சாலைகள் இதெல்லாம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறது, மக்களுக்கு அதை வழிகாட்டுகிறது. அந்த வில்லேஜ் ஏரியாவிலையும் பல பல தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாமே அமைப்பதற்கு பல திட்டங்களை கொடுக்கிறது இந்த பங்குச்சந்தையானது. அதே மாதிரி திட்டங்கள் மட்டும் இல்லை, நீண்டகால நிதி உதவியும் அளிக்கிறது. அப்போ திட்டங்கள் நல்ல திட்டங்களையும் கொடுக்குது, நீண்டகால நிதி உதவியும் செய்கிறதுனால அவங்க வந்து வில்லேஜ் ஏரியாவிலையும் பல தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு காரணமாக இருக்கிறது. நெக்ஸ்ட், அயல் நாட்டு மூலதனம். பாருங்கள், அந்நிய முதலீடு அந்நிய தொழில்நுட்பம் ரெண்டுமே ரொம்ப நமக்கும் ரொம்ப தேவையாக இருக்கிறது. இப்போ பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் பங்குகள் வந்து நம்ம மக்கள் மட்டுமல்ல அயல் நாட்டு மக்களும் வந்து முதலீடு செய்கிறார்கள். அப்போ அந்நிய செலாவணி நமக்கு உயர்கிறது, அந்நிய செலாவணி உயர்கிறது, அயல் நாட்டு தொழில்நுட்பம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஜாப்பனீஸ்லாம் வந்து நல்ல இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ்லலாம் எலக்ட்ரானிக் குட்ஸ் அந்த எலக்ட்ரானிக் திங்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ரொம்ப லீடிங்கில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தொழில்நுட்பம் நமக்கு தெரிய வருகிறது, நம்மளும் அதை யூஸ் பண்ணி நம்மளும் பொருட்களை உற்பத்தி செய்து கொள்ள முடிகிறது. ஸோ பாருங்கள், இப்போ அந்நிய முதலீடு அந்நிய தொழில்நுட்பம் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கிறது. நெக்ஸ்ட், எளிய நீர்
நேர்மை தன்மை இது ரொம்ப முக்கியமானது. அதான் நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு சொத்து வாங்கி வச்சா அதை விற்கிறதுக்கு நினைச்சு நாளைக்கு அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியாது. இட் டேக்ஸ் டைம், எப்படியும் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இந்த பத்திரங்களை வாங்கிட்டா இப்போ நினைச்சா இன்றைக்கே அப்ளை பண்ண நாளைக்கே சேல்ஸ் பண்ணி கையில் காசு வந்துடும். ஸோ பத்திரங்களை விற்று ரொக்கமாக ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ இத்தனை நன்மைகள் பங்குச்சந்தை மூலமாக நாம் பெறுகிறோம். நிறைய தொழிற்சாலை வளர்கிறது, சேமிப்பு பழக்கம் மக்களிடம் கூடுகிறது, நல்ல தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கான நீண்டகால கடனுதவி கிடைக்குது, தொழிற்சாலைகளுக்கு தொழில்நுட்பம் அந்த அறிவுரைகள் அதெல்லாம் பங்குச்சந்தை ஏற்படுத்தி தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக லிக்விடிட்டி, அது வந்து ஈஸியாக ரொக்கமாக்கி கொள்ளலாம். ஸோ இத்தனை வசதிகளும் இத்தனை நன்மைகளும் மூலதன சந்தை நமக்கு தருகிறது. இதன் மூலமாக நாட்டின் பொருளாதார நிலைமையே உயர்கிறது. ஓகே, நாட்டின் பொருளாதாரமே பங்குச்சந்தை மூலமாக உயர்கிறது. பாருங்க, இப்போ இந்திய மூலதன சந்தை தோற்றம் மற்றும் வளர்ச்சி. இப்போ 1947லேருந்து 1974 வரைக்கும் இந்த நிறுவனங்கள்லாம், நிதி நிறுவனங்கள், இதெல்லாம் ரொம்ப மூலதன சந்தைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நிதி நிறுவனங்கள். பாருங்கள், ஐஎஃப்சிஏ, இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஷியல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது ஐசிஐசிஐ, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூடிஐ, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, எஸ்எஃப்சி, ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், செபி, இந்த இதெல்லாமே வந்து நிதி நிறுவனங்கள். இந்த நிதி நிறுவனங்கள்லாம் பொதுமக்களுக்கு நிதி உதவி, நீண்டகால கடன் உதவி செய்து இந்த பொதுமக்கள் கம்பெனிஸில் அவங்க வந்து பங்குகள் வாங்குவதற்கு, கம்பெனியில் முதலீடு செய்வதற்கு வழிவகை செய்தன, இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கின்றன. ஸோ இந்த நிதி நிறுவனங்கள்லாம் நாட்டின் பங்கு சந்தைக்கு, மூலதன சந்தைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நாட்டின் பொருளாதாரம் உயர்வதற்கே இந்த நிதி நிலைகளெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கின்றன. கடைசியாக 1992 இயற்றப்பட்ட சட்டம் செபி சட்டம், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாப்பதற்காக இந்த செபி சட்டம் இயற்றப்பட்டது. ரைட்டா, நெக்ஸ்ட் பார்க்குறோம். புதிய நிதி நிறுவனங்கள் தொழிற்சாலைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட புதிய நிதி நிறுவனங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம். துணிகர நிதி நிறுவனம், பரஸ்பர நிதி, ஏட்டுக்கடன் தரகு முகமை நிறுவனங்கள், இந்திய உடனடி பங்கு மாற்றகம், இந்திய தேசிய பங்கு மாற்றகம் லிமிடெட், தேசிய தீர்வக மற்றும் களஞ்சிய அமைப்பு, தேசிய பத்திரங்கள் களஞ்சியம் லிமிடெட், இந்திய பங்கு வைப்பு கழகம் லிமிடெட், இதெல்லாமே தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கு, தொழிற்சாலைகளுக்கு நீண்டகால கடனுதவி செய்வதற்கு, தொழிற்சாலைகளுக்கு நிபுணர்களின் அறிவுரையை கொடுத்து நல்லபடியாக தொழிலை ரன் பண்ணுவதற்கு உதவி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட புதிய நிறுவனங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம மூலதன, இதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரமே உயர்கிறது. ஸோ நம்ம மூலதன பங்குச்சந்தை எப்படி நாட்டின் பொருளாதாரத்துக்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு டீட்டெயிலாக இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.